போறாங்க அவர்கிட்ட. ஹாய் ஹலோ வியூஸ், வெல்கம் பேக் டு எம்டிஜி கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. அதாவது கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒரு வீடியோ போட போகிறோம், பட் நிறைய வீடியோ வந்து இன்னும் பாதி போடாமலே விட்டுருக்கேன், பாதியிலே ஸ்டாப் ஆகிருக்கு. அது போயிட்டு போது புதுசாக வந்து ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அதாவது கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்கில் வந்து எல்லோரும் எப்படி பேர்னா ஹெட்சாட்டேட் வந்து எப்படி ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்னு ஒரு வீடியோ ரெடி பண்ணலான்னு இருக்கேன். வீடியோ கூடிய சீக்கிரத்தில் வந்தும் எல்லோரும் பாருங்கள், பார்த்து எப்படி ஹெட்சாட்டேட் அதாவது கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்கில் எப்படி ஹெட்சாட்டேட் ஏற்றுறது அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். சரி ஓகே, இந்த வீடியோவில் நடா சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டால் அந்த வீடியோவில் வந்து பெருசாக அது சொல்லலை. பட் ஆனால் ஒரு இரிட்டேட் ஆகிற ஒரு விஷயம்னா, நம்ம பொதுவாக ஒரு எல்லா பிளேயர்ஸுக்குமே எமோட்டு போட்டால் வந்து பிடிக்காது, அதுவும் ரூம் மேட்ச்லேயும் இது மாதிரி சிஎஸ் ரேங்க் மூட்லேயும் எமோட்டு போட்டால் ரொம்ப இதாயிருவாங்க. அதை தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி டாப்பிக்காக எடுத்திருக்கோம். இப்படி வந்து ஒரு ரிவெஞ்ச் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம் ஆப்னன்ஸ்க்கு. பட்டு அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு யூடியூபரா அப்படின்னு கூட தெரியாது, சரியாக தெரிஞ்சிருக்காது. பட் ஆனால் அவங்க செஞ்சது தப்பு தானே, நம்மள்ட்ட வந்து எமோட்டு போட்டது தவறான செயல் தானே. ஸோ ரிவெஞ்ச் வீடியோ தான் இது, நம்ம அப்படியே எடுத்துக்கிடலாம். பாருங்கள் என்ன பண்ணார் அப்படின்னு பிளேயர் அடித்து முடிச்சுட்டு எமோட்டு ராஜா எமோட்டு போட்டாப்புல, கிங் எமோட்டு வேறு லெவல் பண்ணாப்புல. பட் ஆனால் நம்ம டீம் பற்றி அவருக்கு தெரியாது, அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சுக்கிட்டாரு, அடி வேறு லெவலில் போச்சு மேட்ச்னு சொல்லலாம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, அடி நொறுக்கி போட்டோம். இதுக்கப்புறம் அவங்க வந்து லைஃப்பில் வந்து எமோட்டே போட்டிருக்க மாட்டான், ஏன்னா டீம் ஒர்க் வந்து அந்தளவுக்கு இருந்துச்சு. சூப்பராக டீம் ஒர்க் பண்ணாங்க நம்ம டீம்மேட்டு கேம்ஸ்டர் ப்ரோ அண்டு வேறு யார் யார் இருந்தால், கேம்ஸ்டர் ப்ரோ டிஎன்எஸ் அதாவது தமிழன்ஸ் கீழேருந்து ரெண்டு பேர் இருந்தாங்க, டிஎன்எஸ் யார் அருண் ப்ரோவும் இன்னொருத்தர் சரியாக பேர் தெரியலை, டிஎன்எஸ் கணேஷ்னு நினைக்கிறேன், இல்லை இல்லை சியான் நம்ம கேம் ஓவர் ப்ரோ தான் இருந்தார் கூட. நாலு பேர் சேர்ந்தால் மேட்ச் விளாண்டோம், வேறு லெவல் மேட்ச்சு, சரியான மேட்ச்சு. நான் மிஸ் பண்ணாலும் நம்ம டீம்மேட் அடி நொறுக்கி விட்டாங்க, அதே மாதிரி டீம்மேட் மிஸ் ஆகிற சமயத்தில் நான் அடி நொறுக்கி விட்டேன். வேறு லெவல் மேட்ச், இதில் வந்து ஹையஸ்ட் கில் யார் அப்படின்னா நம்ம கேம் ஓவர் தான் அடிச்சிருப்பார் நினைக்கிறேன், கேம் ஓவர் ப்ரோ சியான் ப்ரோ தான் அடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். பார்க்கலாம், மேட்ச் எண்டிங்கில் பார்க்கலாம், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும் வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்குது, நம்மளுக்கு சப்போர்ட்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்துகிட்டே தான் இருக்காங்க. பட் ஆனால் புதுசாக ஆள் வர 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 பழைய சப்போர்ட்டர்ஸ் எல்லோரும் போயிட்டுறாங்க, அது என்ன ரீசன் தெரியலை. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் வந்து இனிமேல் தினமும் அப்லோட் பண்ணலாம். கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாதனால வீடியோ எதுவும் அப்லோட் பண்ண முடியலை. ஜேம்ஸை வச்சு கொஞ்சம் கண்டினியூ பண்ண சொன்னேன் ப்ளே பாய், பட் ஆனால் அவனுக்கும் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அவன் வந்து ஒர்க்கு தான் பார்த்துட்ருக்கான், ஃபேமிலி தான் முதல்ல முக்கியம், அதுக்கப்புறம் தான் கேமெல்லாம். ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், நானும் உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம் தான். முதல்ல வந்து ஃபேமிலியை பாருங்கள், அதுக்கப்புறம் கேமை பாருங்கள், ஓகேவா? இது ஜஸ்ட்டு என்டர்டெயின் அவ்வளோ தான். நான் வந்து ஒரு யூடியூப் வச்சுருக்கறனால தான் நான் சும்மா இப்படி வீடியோ போட்டுட்ருக்கேன், உங்களுக்கு ஒரு நாலு விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டுருக்கேன். பட் எனக்கு அந்தளவுக்குலாம் தெரியாது, ஏதோ தெரிஞ்ச விஷயம், எனக்கு தெரிஞ்ச விஷயமோ தெரியாத விஷயமோ நாலு பேர் சொன்னது வந்து ஏதோ ஒன்று, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்கீங்க, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது அப்படின்னா உங்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது வந்து என்னோடய கடமை இல்லையா? என்னை நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்க, 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம், 1K ரீச் பண்ணிட்டோம், 1000 பேர் இருக்காங்கல்ல, அந்த 1000 பேருக்கு வந்து நம்ம முக்கியமான விஷயத்தை வந்து கண்டிப்பாக போய் கொண்டு சேர்க்கணும். அதுக்காண்டி தான் வீடியோ வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், உங்களை கஷ்டத்துலேயும் போட்டுட்ருக்கோம். ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள், வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. 1K ரீச் பண்ணியாச்சும், கூடிய சீக்கிரத்தில் வந்து 10K ரீச் பண்ணிடுவோம், அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவீங்க. பாருங்கள் வீடியோவை தொடர்ந்து, மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. I live inside my own world of make-believe. Kids screaming in the cradles, profanities. I see the world through ice covered in ink and bleach.
cross out the ones who heard my cries and watched me weep. I love everything. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. Kids screaming in their cradles, profanities. Some days I feel skinnier than all the other days. Sometimes I can't tell if my body belongs to me. I love everything. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளா, நீ யாரா வேணா இரு, எந்த கில்டு பிளேயரா வேணா இரு, எப்படிப்பட்ட ப்ரோ பிளேயரா வேணா இரு, பட் ஆனால் என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு. சிம்பிளான கருத்து தான். நீ எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோ அந்த அளவுக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுப்போம், எந்த அளவுக்கு பிளே பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் பிளேயிங்களாக முடிஞ்ச வரை கொடுப்போம். ஸோ இது எல்லார்ட்டையும் சொல்லக்கூடிய கருத்து தான், யாரும் யாரையும் இரிட்டேட் பண்ணாதீங்க, எல்லாரையும் சகோதரத்துவமாக எடுத்துட்டு சந்தோஷமா போங்க. தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது டாடா, பை பை ஃப்ரம் MTG YouTube.